சார், இப்ப இந்த ஆளுநருடைய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு சிலர் ஆதரிக்காங்க, ஆனா நிறைய பேர் அதை கண்டிக்கிறாங்க. கேரளாவிலையும் பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு எதிராக தான் ஒரு ஆளுநரை யாராவது ஆதரிச்சா அவங்க வந்து மனசாட்சி இல்லாதவங்க தான் ஆதரிப்பாங்க. ஆளுநருடைய நடவடிக்கைகளை மனசாட்சி உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உச்ச நீதிமன்றத்தில் சம்பந்தமான வழக்கு இருக்கின்ற காரணத்தால் மேலும் அதை பற்றி கூறுவது நன்றா இருக்காது. எங்களுடைய வழக்கறிஞர்கள் அங்கே தகுந்த வாதங்களை எடுத்து வைப்பார்கள். உச்ச நீதிமன்றத்தில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இது தேர்தல் பத்திரமா? அதை எங்களுடைய தலைவர் வரவேற்று இருக்கின்றார். அது வரவேற்கக்கூடிய ஒன்று. இல்லை என்று சொன்னால் கருப்பு பணத்தை எல்லாம் அங்கே கொண்டு போய் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்து விடுவார்கள் என்கிற உரையிலே அதை எங்களுடைய தலைவர் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார். திமுக ஆட்சியில பெரிய அளவிலான திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படவில்லை. அதாவது இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிற அரசு தான் தலைவர் தளபதியினுடைய அரசு. இந்தியாவில் எங்கேயாவது மகளிருக்கு முதன் முதலாக கட்டணம் இல்லாத பேருந்து தரப்பட்டதா? கிடையாது. அதே போல காலை உணவு திட்டம் தரப்பட்டதா? கிடையாது. அதே போல மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாயை முதன் முதலாக வழங்கிய அரசு, வழங்கிய அரசு எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு. எனவே நாங்கள் இந்தியாவுக்கே முன்னோடி திட்டங்களை தந்து கொண்டிருக்கிற பொழுது எந்த விதமான திட்டங்கள் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள், கண்ணை மூடிக்கொண்டு பேசுகின்றவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது, காதை பொத்தி கொண்டு இருக்கின்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. கண்ணை திறந்து காதை பொத்தி கொண்டிருப்பதை திறந்து அவர்கள் கேட்டால் தெரியும், பார்த்தால் புரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.